இன்னைக்கு நம்ம மூணு பெஸ்ட்டான ஹைக்கிங் ஏரியா தான் பார்க்க போறோம். சிஎஸ்ஆர்ல நமக்கு தேவைப்படுற ஹைக்கிங் ஏரியா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வெறும் ஒரு க்ளோவல் போட்டு ஈஸியா மேலேட முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்சர்ட் லுக் இந்த இடம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவல் போட்டு நீங்க ஈஸியா மேலேட முடியும். மேலேரி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், ஸோ நீங்க வந்த க்ளோவல் மட்டும் பிரேக் பண்றீங்க இல்லைன்னா எனிமி பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கடல் சோர் இருக்க இந்த ஒரு டவர் தான். அந்த டவர்ல நீங்களால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ கொண்டாந்தா இருக்க முடியும். அந்த டவர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடல் சோர் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மட்டுக்கு நீங்க கவர் பண்ணி ஈஸியாக ஆகலாம். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு. ஸோ கேப்டன் இருக்கு இந்த வீடு. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் டீம் மேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வர சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே ஏற்று கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் மேட் எல்லாமே கவர் பண்ணலாம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அதே தான் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கவர் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன பிளேஸில் நீங்கள் எந்த பிளேஸ் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ்.